بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله، ما بعد، ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي، ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. أنبركم كرتان أورغلي القرآن أريوم إلي ولي رند بارد تتنوديا أين دوت بارد تتتل بدن التاد بكتنوديا بي بينتر 18 بي نوديا قرآن بهدي نام بارك ركرو إذن نام وسنم ين نوتي إروتي إرند نوتي إروتي موندر إند إرند وسنغل كان يولا كنغلي إن شاء الله بارك ركرو. الحمد لله முதல் ஐந்து பக்கங்கள், இரண்டாவது பாடத்திட்டம், அடுத்த ஐந்து பக்கங்கள், மூன்றாவது பாடத்திட்டம், அடுத்த ஐந்து பக்கங்கள், நான்காவது பாடத்திட்டம், அடுத்த ஐந்து பக்கங்கள் மஷாலா ஐந்தாவது பாடத்திட்டம். அதில் நாம் இரண்டு பக்கங்கள் நிறைவு செய்து பனி இஸ்ரவேலுடைய வரலாற்றினுடைய கிட்டத்தட்ட முடிவினுடைய இடத்தை நாம் இப்போது அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் எட்டாவது பக்கத்தினுடைய இரண்டாவது பாயிண்டர், அதை நாம் வைத்து அந்த செய்திகளை நாம் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். 18A சென் அமர்வில் நாம் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒருபோதும் மூமிகளை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு திருப்தி அடைய மாட்டார்கள் என்பது சென்ற அமர்வினுடைய செய்தி. இப்போ 18B ல பனி இஸ்ரவேலர்களே என்று அழைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அல்லாஹ்வுடைய நியமத்துகளை அல்லாஹ்வுடைய உதவிகளை எல்லாம் நினைவுகூர சொல்கிறான். அடுத்து 18C ல இருந்து இப்ராஹிம் இஸ்லாமுடைய சம்பவம் ஆரம்பமாகிறது. இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை. அடுத்து 18D ல அல்லாஹ்வுடைய இறை இல்லம் காபா அதை பற்றியும் அந்த மக்கா மாநகரம் பற்றியுமான செய்திகள் இன்ஷா அல்லாஹ் வர இருக்கிறது. 18வது பக்கத்தை நடுவிரல்ல நம்ம கீவேர்ட்ஸோடு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இன்ஷால்லா. பாருங்க 18th பேஜ் என்பது திருப்தி பனி இஸ்ரவேலர்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய இல்லம் மஷாலா. இதுதான் நம்ம ஞாபகத்தில் வச்சிருக்க போறோம். ஞாபகத்தில் வச்சிருக்கலாம்ல இன்ஷால்லா. அல்ஹம்துலில்லாஹ் 18B-னுடைய இரண்டு வசனங்கள் 122, 123 பார்ப்போமா. முந்தைய வசனங்களில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பனி இஸ்ரவேலர்களுக்கு வந்து நெடிய முந்தைய வரலாற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு அவர்களை பற்றியான நீண்ட வரலாறு சொல்லிட்டே வந்தானா, அதை தொடர்ந்து இன்னும் சில விஷயங்கள் அவர்கள் நினை கூற வேண்டும் என்று அவர்களுடைய வரலாறு சம்பந்தப்பட்ட சூர பக்ரால முடிவு இருக்கிறதுனால ஒரு இறுதி கர்த்தா திரும்ப அல்லாஹ் அவர்களை அவர்கள் நினைவூட்டியதை பத்தி ஃபினிஷிங்லையும் ஒரு ரிமைண்டர் அந்த மாதிரியான அடிப்படையில இந்த ரெண்டு வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் இடம்பெற போகிறது. இந்த இரண்டு வசனங்கள் வாயிலாக நாம் மூன்று பாடங்கள், அதாவது மூன்று செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். என்ன அல்லாஹ் நம்மளுக்கு சொல்ல வர்றான் அப்படின்னு சொன்னா, மற்ற சமுதாயத்தினரை விடவும் பனி இஸ்ரவேலர்கள் என்பவர்கள் தேர்வு செய்யப்பட்டவர்கள், அவர்கள் அருள்வளம் வழங்கப்பட்டவர்கள். அது அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த மிகப்பெரிய ஒரு கொடை, அருட்கொடை. மேலும் அது இறை செய்தியை பின்பற்ற கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்பதாக நாம் இதன் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இரண்டாவது செய்தி, அல்லாஹ்வுடைய உதவியை நினைவு கூறுவது நன்றியை அதிகப்படுத்த அது நமக்கு உதவக்கூடியது. அல்லாஹ்வுடைய நியமத்தை நம்ம நினைத்து பார்த்தாதான் நன்றி உணர்வு வரும். மேலும் அல்லாஹ்வுடைய கட்டளை கீழ்ப்படுவதை அதுதான் நம்மளுக்கு சுலபமாக ஆக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வசனங்கள் வாயிலாக. மூன்றாவது, அந்த வசனங்கள் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, நியாய தீர்ப்பு நாள் என்பது எப்படிப்பட்டது, மிக கடுமையானது, அல்லாஹ்வை தவிர யாருனாலையும் அங்க உதவி செய்ய முடியாது சரிங்களா. அது அந்த மறுமை நாளை நினைத்து பார்ப்பதன் மூலமாகத்தான் ஆசைகள் தூண்டப்படுவதை எல்லாம் நம்ம எதிர்கொள்ள முடியும், ஆசைகளை கட்டுப்படுத்த முடியும். மனையச்சியை பின்பற்றாமல் நல்லாவுடைய பயபக்தி எதனால வரும், மறுமை நாளை சிந்திச்சு பார்த்தா தான் அது கிடைக்கும் அப்படிங்கிறதுனான உணர்வுகள் எல்லாம் இந்த ரெண்டு வருஷத்து வாயிலாக நமக்கு ஊட்டப்பட இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். பார்ப்போமா. பாருங்க முழுக்க முழுக்க 0% தான் மாஷா அல்லாஹ் இதுல நம்மளுக்கு தெரியாத வார்த்தைகள் இருக்க போது. அப்ப எல்லா வார்த்தையுமே நம்ம ஏதோ ஒரு கோர்ஸ்ல, ஃபர்ஸ்ட் கோர்ஸ்லயே, செகண்ட் கோர்ஸ்ல, தேர்ட் கோர்ஸ்லயே, ஃபோர்த் கோர்ஸ்ல, இல்ல ஃபிஃப்த் கோர்ஸ்ல படிச்ச வார்த்தைகள் தான் இப்ப முழுசா படிக்க போறோம். புது வார்த்தை ஒண்ணு கூட இல்லை. அந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் எளிமையான இரண்டு வசனங்களை தான் பார்க்க போறோம். சற்று விரைவான மாஷா அல்லாஹ் பார்த்துடலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா பனி இஸ்ரائيل اذكروا نعمتي التي انعمت عليكم نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين. 122 முழுக்க அந்த வசனத்துக்கான விளக்கத்தை பொருளையும் விளக்கத்தை நம்ம படிச்சிட்டோம். அல்லாஹ் தஆலா சில வசனங்களை திரும்ப திரும்ப சொல்வது என்பது இறைவனுடைய ஒரு வழிமுறையில் ஒன்று, சுன்னத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சுன்னாவில் இதுவும் ஒன்று. சில வசனங்கள் சில கருத்துக்களை அதே வார்த்தையிலே சொல்வதோ அல்லது ஒரு இரு வார்த்தைகளை மாற்றி அதே கருத்தை அதே வரலாறை சொல்வதோ திருமுறையில இடம்பெறக்கூடிய ஒன்று தான். அந்த அடிப்படையில் தான் அந்த வசனம் திரும்ப இடம்பெறுது சரிங்களா. யா பனி இஸ்ரவாயில் பனி இஸ்ரவேலர்களே உஸ்குரு ஜக்கர உஸ்குர் உஸ்குரு நினைவு கூறுங்கள். எதை, நியமச்சி எனது அருட்கொடைகளை, எனது அருளை, ஓகே, என்னுடைய ஃபேவர்ஸ், என்னுடைய பிளெஸிங்ஸ், என்னுடைய நியமச்சிகளை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லச்சி அது எத்தகையது என்றால், அன் ஐம் டு அலைக்கும், அன் ஐம் டு
عليكم உங்கள் மீது நான் அருள் புரிந்தேனே அன்ஆம் அருள் புரிந்தான் அன்ஆம் டு நான் அருள் புரிந்தேன் அன்ஆம் டு عليكم உங்கள் மீது நான் நியமத்தாக பொழிந்தேனே அந்த நியமத்தை எனது நியமத்துகள் எல்லாம் உதுக்குறு நினை கூறுங்கள் நியமத்துல ஒன்று சொல்றதா இருந்தா அன்னி மேலும் நிச்சயமாக நான் ஃபத்தல்துக்கும் ஃபத்தல மேன்மையாக்கினான் சிறப்பாக்கினான் என்று பொருள் ஓகே அப்போ ஃபத்தல்துக்கும் மேலும் நான் உங்களை மேன்மைப்படுத்தினேன் பனி சர்வர்களை உங்களை மேன்மைப்படுத்தினேன் யாரை காட்டிலும் அலல் ஆலமீன் அகிலத்தாரை விட அகிலத்தாரை காட்டிலும் இன்ன பிற மக்களை காட்டி உங்களை நான் மேன்மைப்படுத்தினேன் பல ரீதியில அதை நினைவு கூறுங்கள் சரிங்களா இந்த இடத்துல நம்ம இதற்கான விளக்கமாக இதை நினைவு கூற போறோம் அப்படின்னு சொன்னா பல வரலாற்று நிகழ்வுகளை கூறிய பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அதாவது வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்லிட்டே வர்றான் இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் அந்த பனி இஸ்ரவேலருக்கு அளித்த அருட்கொடைகளை குறித்து திரும்ப நினைவுபடுத்த சொல்றான் மனிதர்கள் இதை நினைவு கூற வேண்டும் அவர்களில் அல்லாஹ் அநேக இறை தூதர் அவர்களிலிருந்து தான் அல்லாஹ் சுபஹானத்துல பல இறை தூதர்கள் நபிமார்கள் என்ன செஞ்சான் அனுப்பினான் மனிதர்கள் வந்த நபிமார்களுடைய எண்ணிக்கை தான் மிக அதிகம் அவர்கள் சிலரை ஆட்சியாளர்களாகவும் அரசர்களாகவும் கூட மாஷால் என்ன பண்ணியிருக்கிறான் ஆக்கியிருக்கிறான் முழுக்குகளாக ஆக்கியிருக்கிறான் அந்த அருட்கள் அந்த அருட்கொடைகள் அவர்கள் தாங்களாகவே சம்பாதித்ததல்ல அவங்க அவங்களுக்காக அவங்களே தேடிக்கொண்டது சம்பாதித்ததல்ல அல்லாஹ் அவர்கள் மீது பொழிந்தது அதனாலதான் உங்களுக்கு நான் பொழிந்த அருளிய நியமத்துகளை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அல்லது அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் சொல்ல முடியாது அதுக்கு அவங்க ரொம்ப எலிஜிபிள் அதுக்கு ரொம்ப தகுதியானவங்க அதனால அல்லாஹ் தாலா கொடுத்தாங்கிறது இல்லை அவருக்கு அதுக்கான தகுதியே இல்லாமல் நன்றி கிட்டவர்களா இருந்த போதிலும் கூட அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாடியதன் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் என்று தெரிந்துக்க வேண்டும் அவை அனைத்தும் அல்லாஹ்வின் அருள் மற்றும் கருணை என்பதால் மட்டுமே அவர்களுக்கு கிடைத்தது அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகே அல்ஹம்துலில்லா அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருட்கொடைகளை நினைவு கூறுவது என்பது நம்மை அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வைக்கக்கூடியதாக நேர்மையான சிந்தனையின் பக்கம் நம்மளை கொண்டு செல்லக்கூடியதாகவும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு பண்பை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக அது இருக்கும் நேமத்தை நினைச்சு பார்த்தாதான் பொதுவாகவே சொல்லுவோமே நன்றி இருந்துச்சுன்னா இப்படி எல்லாம் பேச மாட்டான் செஞ்சதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம அவனுக்கு செஞ்சதெல்லாம் நினைச்சு பார்த்தானே இப்படி அவன் அகம்பாவமா நடந்துக்க மாட்டான்னு பொதுவா ஒரு ஃபேவர் பண்ணவங்க ஒரு ஹெல்ப் பண்ணவங்க அதை மறந்து நடக்கும்போது மீறி நடக்கும்போது சொல்லி காட்டுறது உண்டு அதே மாதிரி அல்லாஹ் செஞ்ச நேமத்தை நம்ம நினைச்சு பார்த்து நினைச்சு பார்த்து எல்லாம் எனக்கு இது தந்திருக்கான் அது தந்திருக்கான் அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இப்படி எல்லாம் உதவி செஞ்சாரு எந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இப்படி எல்லாம் கை கொடுத்தானு நம்ம நினைச்சு பார்த்தோம்னா அல்லாஹ் நன்றி உள்ளவங்களாம் கட்டுப்பட்டு நம்ம அல்லாவுக்கு ஒழுக்கம் உள்ளவங்களாக தான் நடப்போம் அதை மறந்து வாழ்ந்தாதான் என்ன செய்வோம் அல்லாவை அல்லாவுடைய வரம்புகளை மீறக்கூடியவர்களாக இருக்கும் அதுதான் இதுல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா ஆனால் பனிதர்களுடைய நிலைப்பாடு எப்படியாக இருந்தது அது இந்த இடத்துல நம்ம நினைச்சு பார்க்கணும் சரிங்களா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்படுவதற்கு பதிலாக நன்றி உணர்வோடு நன்றி செல்வதற்கு பதிலாக அவர்கள் மீது அவர்கள் கொண்டிருந்த ஆணவம் திமிரின் காரணத்தினால இறை செய்திகள் இறை தூதர்களுடைய போதனைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க கேலி கிண்டல் செஞ்சாங்க வெறும் சடங்குகள் சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்கள் அதை தான் அவங்க ஒரு மார்க்கமாக நினைச்சாங்க மனம் விரும்பி அவங்களோட மனையீச்சைகளை தான் பின்பற்றினார்கள் அதுதான் சரி என்று சத்தியம் என்று அவர்கள் வாதிட்டார்கள் பெருமை கொண்டார்கள் சரிங்களா இன்னும் சொல்ல போனா நபிசுல்லா அவர்களை வந்து அவர்கள் ஏற்றிருந்தால் அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான் ஆனால் அவர்கள் நபிசுல்லா அவர்களை மறுத்தார்கள் கேலி கிண்டல் செய்தார்கள் அவர்கள் மீது பொறாமை கொண்டார்கள் பகைமை பாராட்டினார்கள் இதனால இஸ்லாத்துக்கும் நபிசுல்லா அவர்களுக்கும் எதிரியாக அவர்கள் இருந்தார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம் அப்படிலாம் இருந்தனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறேன் நினைச்சு பாருங்க எப்படிலாம் உங்களை நான் வச்சிருந்தேன் ஆனால் நீங்க எந்த அளவுக்கு நன்றி கெட்டு உங்களை எந்த அளவுக்கு முந்தைய காலத்துல முசாலசன காலத்துல ஈசாலசன காலத்துல அதுக்கு பிறகு உங்களை நான் சிறப்பாக வச்சிருந்தேன் ஓமசலாசில் வந்த பிறகு அவரை நீங்கள் எல்லாம் கட்டி அணைத்து நீங்கள் அவரை வரவேற்க வேண்டும் அவரை பின்பற்ற வேண்டும் ஆனால் அப்படிப்பட்ட நபி நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்றால் அதெல்லாம் நினைவு கூறுங்கன்னு சொல்லி குரான் வாயிலாக மதினத்து யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நினைவு கூறுங்கள் நினைச்சு பாருங்கன்னு அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்தி காட்டலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம சிந்திச்சு பார்க்கணும் பனிசிறவர்களை போல நமக்கு பல அருட்படைகள் வந்து கொடுக்கப்படலையா பனிசிறவர்கள் மட்டும் நல்லா நியமத்து செஞ்சான் உம்மத்தி முகமதியாக நம்மளுக்கு எந்த நியமத்துமே கொடுக்கப்படலையா அப்படின்னா எவ்வளோ நியமத்துகள் மாஷா அல்லாஹ் அதையுமே நம்ம எவ்வளோ விஷயத்த சொல்லலாம் மிக முக்கியமான அருட்படை அப்படின்னு சொல்லலாம் அல் குர்ஆன் நமக்கு தான் வழங்கப்பட்டது பொக்கிஷம் சரிங்களா மேலும் நான் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தராக இருக்கிறோம் நபிமார்களில் சேர்ந்தவராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தாக இருக்கும் வேதங்களில் இறுதியான முக்கியமான வேதமாகிய அல் குர்ஆன் வழங்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அதே மாதிரி சிறந்த சமுதாயத்தில் சிறந்த சமுதாயம் என்று வாக்களிக்கப்பட்ட ஹைர் உம்மத்தாக நம்ம இருக்கிறோம் இதெல்லாம் மிகப்பெரிய நியமத்து அல்லவா இதுக்கு எந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ் நன்றி செலுத்தணும் இதையெல்லாம் பயன்படுத்தி நிரந்தர சொர்க்கத்தை பெறுவதற்கு நம்ம எந்த அளவுக்கு முனைப்பாக இருக்கணுங்கிறத யோசிச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ் எங்க அர்த்தம் சொல்லுங்க ஏ பனி இஸ்ரோஇல் ஓ பனி இஸ்ரவேலர்களே இஸ்ராயலுடைய சந்ததிகளே உதுகுரு நினைவு கூறுங்கள் நியமத்தி எனது நியமத்துகளை அல்லச்சி அது எத்தகையது அந்த அலைக்கு உங்கள் மீது நான் பொழிந்தேனே அருள் புரிந்தேனே அப்படி அப்படி நியமத்தை எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க
வன்னி மேலும் நிச்சயமாக நான் பப்தல்துக்கும் உங்களை மேன்மைப்படுத்தினேன் மேன்மையாக்கினேன் அலை அலைமீன் அகிலச்சாரை விடவும். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு வசனத்தை நாம் நிறைவுபடுத்தினோம். அடுத்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வத்தகூ யௌமல் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ عن نفس شيئا ولا يقبل منها ولا يقبل منها عدل ولا تنفعها شفاعة ولا هم ينصرون. 123 இந்த வசனம், இதனுடைய பொருள் என்ன? இந்த கருத்துகளும் கூட ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்த வார்த்தைகள் தான். வத்தகு, அஞ்சிக் கொள்ளுங்கள், அஞ்சுங்கள். யௌமன், ஒரு நாளை. வத்தகு யௌமன், எப்படிப்பட்ட நாள்? லா தஜ்ஸி, பலன் அளிக்க. ஜஸா யஜ்ஸி என்றால் பலன் அளித்தது, கூலி வழங்கியது என்று பொருள். கூலி கொடுத்தது, கூலி வழங்கியது, பலன் அளித்தது, பெனிஃபிட்ஸ், பெனிஃபிட்டாக அமைந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? வத்தகு யோமன், அந்த ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். லா தஜ்ஸி, பலன் அளிக்காது. நஃப்ஸுன், ஒரு ஆன்மா. நஃப்ஸ் என்ற வார்த்தை பெண்பாலான வார்த்தை, அதனால தான் யஜ்ஸி என்று வராமல் தஜ்ஸி என்று வருகிறது. வத்தகு யோமன், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். லா தஜ்ஸி, பலன் அளிக்காது. நஃப்ஸுன், ஒரு ஆன்மா. எந்த ஒரு ஆன்மாவும், அன் நஃப்ஸின், மற்றொரு ஆன்மாவிற்கு எந்த அளவு பலன் அளிக்காது? ஷை அன், சிறிதும், எதையும், சிறிதும் எதையும் பலனே அளிக்க முடியாது. அந்த நாளே பயந்து கொள்ளுங்க. மறுமை நாளை யார் யாருக்கு வந்து பேச முடியாதுல, பலன் அளிக்க முடியாதுல, அது அப்படிப்பட்ட நாளை பயந்து கொள்ளுங்கள். வல, மேலும், யுக்பலு, கபில யக்பலு என்றால் ஏற்றுக்கொண்டான் என்று பொருள். கபில் தூ என்று சொல்லப்படுவது உண்டு. எங்க சொல்லப்படுது? திருமணத்துல சொல்லப்படுது. கபில் தூ, இந்த பெண்ணை நான் ஏற்றுக்கொண்டேன், கபூல் செய்தேன் அப்படிங்கிறது. அப்ப கபில் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல். அல்லாஹ் நம்முடைய துவாவில கபூல் செய்வானாக என்று சொல்றோம்ல, அது வந்து ஏற்றுக்கொள்ளுதல். அப்ப லா யுக்பல், அது வந்து கபில ஏற்றுக்கொண்டான், குபில ஏற்றுக்கொள்ளப்பட்டான், ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யக்பலு, ஏற்றுக்கொள்கிறான், ஆக்டிவ் வாய்ஸ். யுக்பலு, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படும். லா யுக்பலு, இட் வில் நாட் பி அக்செப்டட், அது ஏற்றுக்கொள்ளப்படாது. வலாயுக்குபலு மின்ஹா, அந்த ஆன்மாவிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, ஏற்கப்படாது. ஐதுலுன், பரிகாரம், பகரம் என்று பொருள். அதாவது பகரம் கொடுத்து தப்பிக்க முடியாது. இதை வச்சுட்டு என்ன விட்டுருங்க, இந்த காசு வச்சுட்டு விட்டுருங்க, இந்த கிஃப்ட் வச்சுட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி யாரும் தப்பிக்க முடியாது. அந்நாளை பயந்து கொள்ளுங்கள். லா தஜ்ஸி நஃப்ஸன் அன் நஃப்ஸின் ஷைஆ, எந்த ஒரு ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவுக்கு பலன் அளிக்கவே முடியாது. வலாயுக்குபலு மின்ஹா ஐதுலுன், ஒரு ஆன்மாவிடமிருந்து பகரமும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ள மாட்டாது. வல தன்ஃபஹா, அந்த ஆன்மாவிற்கு பலன் அளிக்க முடியாது. நஃபா இன்ஃபா என்றால் பலன் அளித்தல். வல தன்ஃபஹா, பெண்பாலாக வருது. தஜிசி என்று வருவதை இந்த தன்ஃபஹாவினுடைய ஃபைல் என்பது ஷஃபாஅத்து. வல தன்ஃபஹா, ஹா என்பது அந்த ஆன்மா. ஒரு ஆன்மாவிற்கு லா தன்ஃபஹு ஷஃபாஅத்து, ஒரு பரிந்துரை இருக்கிறதே பலன் அளிக்காது. எந்த ஒரு ஆன்மாவுக்கும் எந்த பரிந்துரையும் பலன் அளிக்காதே, அப்படிப்பட்ட நாளை பயந்து கொள்ளுங்கள். புரியுதா? வலா தன்ஃபஹா ஷஃபாஅத்து, பரிந்துரை இன்னும் அதற்கு பலன் அளிக்காது. அதற்குனா ஒரு ஆன்மாவிற்கு, அந்த ஆன்மாவிற்கு பலன் அளிக்காதே, அப்படிப்பட்ட அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். வலாஹும் யூன்சரூன், வலா மேலும், இல்லை ஹும், அவர்கள் அதாவது மக்கள். யூன்சரு நசாரா யன்சரு, ஆக்டிவ் வாய்ஸ், உதவி செய்கிறார், உதவி செய்யும். நுஸ்ரா யூன்சரு, உதவி செய்யப்படுகிறான், உதவி செய்யப்படுவான். ஹி வில் பி ஹெல்ப்ட். வலாஹும் யூன்சரூன், நோ ஒன் வில் பி ஹெல்ப்ட். வலாஹும் யூன்சரூன், தே வில் நாட் பி ஹெல்ப்ட், அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்களே, மேலும் அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிக்கிறான். ஓகே, கருத்து புரிஞ்சதுல? பத்தொப்ப யோமன், அந்த ஒரு நாளை அஞ்சு கொள்ளுங்கள். லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, எந்த ஒரு ஆன்மாவும் அந்த ஆன்மாவிற்கு எந்த பலனும் அழைத்து விட முடியாது. அந்த நாளுடைய முதல் பண்பு. இரண்டாவது, வலா இக்பாலு மின்ஹா அஜலுன், ஒரு எந்த ஒரு ஆன்மாவிடம் இருந்தும் பகரம், பரிகாரம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வலா தன்ஃபஹா ஷஃபாஅத்து, எந்த ஒரு ஆன்மாவுக்கும் பரிந்துரை பலன் அளிக்காது. வலாஹும் யூன்சரூன், மேலும் அந்நாளில் யாரும் உதவி செய்யப்பட மாட்டார்கள், யாராலும் உதவி செய்யப்பட மாட்டார்களே, அப்படிப்பட்ட யோமன், அந்நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பாருங்க, கவனத்தை வந்து நம்ம இடத்துல என்ன செய்யக்கூடாது, இழந்துடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கு. ஏன்னா அல்லாஹ் தஆலா அந்த நாளை எப்படிலாம் வர்ணிச்சு காட்டுறான் பாருங்க, சரிங்களா? அதாவது தீர்ப்பு நாளை உங்களின் கண்கள் முன்னால் கொண்டு வர்ற மாதிரி அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து இதை பேசுறான். அப்ப நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி பார்க்கணும், சரிங்களா? அதனால அப்படிப்பட்ட மனிதர் தாம் விருப்பத்திற்கு, மன ஆசைக்கு ஓப்பாக விருப்பமானதாக இருந்தாலும் கூட சைத்தானை பின்பற்றாம என்ன செய்வார்? ஒருத்தர் இறைச்சத்தை பின்பற்றுவார், உண்மையை பின்பற்றக்கூடியவராக இருப்பாரு. அப்ப என்ன செய்யணும்? ஒரு மனிதர் எப்பவுமே மறுமையை முன்னிறுத்தணும். எப்படி எல்லாம் முன்னிறுத்தணும்? ஷையாகிறத முன்னிறுத்தணும், வலா எப்போது மின்ஹா அதிலுங்கிறத முன்னிறுத்தணும், வலா தன்ஃபஹா ஷஃபாத்துங்கிறத முன்னிறுத்தணும், வலாஹும் யன்சுரூன், இந்த நாலு கருத்தையுமே மறுமை விஷயத்துல நம்ம முன்னிறுத்தணும்னா சைத்தான் என்ன செஞ்சாலும் நம்ம அவ்வளவு சீக்கிரம் அவனுக்கு நம்ம கட்டுப்பட மாட்டோம். அப்படிப்பட்ட நாள் அந்த நாள், சரிங்களா? அந்த நாளில் இந்த நாலு விஷயங்கள், சரிங்களா?
பொறுப்பு ஏற்க மாட்டாங்க யாரும். எந்த செல்வம் பலன் அளிக்காது, பரிந்துரைக்கு அங்க வேலை இல்ல, அல்லது எந்த சக்தியோ யாருமே வந்து அல்லாவிடத்துல வந்து என்ன செய்ய முடியாது, பேசி வந்து அல்லாவோட அனுமதி இல்லாம பேசி வந்து உதவி செஞ்சிடவும் முடியாது. அல்லாஹ் அனுமதி வழங்கிய சில பாக்கியவான்கள் இல்லாமன் அதீன் அல்லாஹு ரஹ்மான் வகால சுவாப் என்ற அடிப்படையில் யாருக்கு அல்லாஹ் அனுமதி வழங்கணும் அவர்கள் சில நேரங்களில் அவர்கள் பரிந்துரை செய்வதற்கு வாய்ப்பளிக்கப்படுவார்கள். அதன் மூலமாக பலன் பெறக்கூடியவர்கள் சொற்ப நபர்கள் இருக்கிறார்கள், அதிலும் பெரும்பான்மையான மக்கள் மாஷாலா இருக்கிறார்கள். ஆனால் அப்படி எல்லாருனாலையும் செஞ்சிட முடியாது, அதற்கென்று பல நிபந்தனைகள் இருக்கு. அந்த நிபந்தனைக்கு உட்பட்டவர்கள் தான் பரிந்துரையும் செய்ய முடியும். யாருக்கு பரிந்துரை செய்யப்பட வேண்டும் என்ற அல்லாத்துல யாருக்கு அதிகாரம், யார் விஷயத்தில் அனுமதி வழங்கியிருக்கிறானோ அவர்களுக்காக மட்டும்தான் பரிந்துரையும் செய்ய முடியும். அதெல்லாம் அல்லாவுடைய சிறப்பான அல்லாவுடைய தனிப்பட்ட கருணைக்கு உள்ளானவர்களுக்கு தான் அந்த சிறப்பெல்லாம் கிடைக்கும். சரிங்களா, மனப்பால் குடித்தவர்களாக நாம் இருந்துவிட முடியாது. இந்த இடத்துல ஒரு ஹதீஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையுடைய விஷயத்தில் இவ்வாறு குறிப்பிட்டாங்க. மறுமை நாளில் அல்லாஹ் பூமியை தன் கைப்பிடிக்குள் ஆக்கிக் கொள்வான், தூக்கிக் கொள்வான், வானங்கள் தனது வலது கருத்தில் சுருட்டி கொள்வான். பிறகு சொல்வான், நானே அரசன், பூமியின் அரசர்கள் எங்கே, என்ற அல்லாஹ்வுல சொல்வான். அதாவது அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய வலது கரத்தில் வானங்கள் சுருட்டப்பட்டு வலது கரத்தில் இருக்கும், நானே அரசர்களுக்கெல்லாம் அரசன், ஐனல் முலூக், அரசர்கள் எங்கே என்ற அல்லாஹ்வுல கேட்பான். யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. நீங்க அர்த்தம் சொல்லுங்க. வத்தகு, அஞ்சுங்கள், யௌமன், ஒரு நாளை, லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, தஜ்ஸியினுடைய ஃபைல் நஃப்ஸுன், எந்த ஒரு ஆன்மாவும் பிற ஆன்மாவிற்கு சிறிதும் பலன் அளிக்காதே, அப்படிப்பட்ட நாளை வஞ்சு கொள்ளுங்கள். வல யுக்பலு மின்ஹா அய்துன், எந்த ஒரு ஆன்மாவிடமிருந்தும் பரிகாரம் பகரம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதே, அந்த நாளை வஞ்சு கொள்ளுங்கள். வல தன்பவுஹா ஷஃபாவத்துன், பரிந்துரை எந்த ஒரு ஆன்மாவுக்கும் பலன் அளித்து விடாதே, அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள். வலாகும் இன்சோரூன், மேலும் அவர்கள் உதவி செய்யப்படவே மாட்டார்களே, அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள். இந்த நாலு விஷயத்தை முன்வைத்து மறுமை நாளை அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு கருத்தும் நல்ல விதத்தில் புரிந்திருக்கும் இன்ஷால்லா. அல்ஹம்துலில்லா. இந்த ரெண்டு வசனத்துக்கான பொருள் என்ன? பனு இஸ்ரவேலர்களே, நாம் உங்களுக்கு அளித்திருக்கும் என் அருட்கொடைகளையும் அகிலத்தாரை விடவும் உங்களை நிச்சயமாக நான் மேன்மையாக வைத்திருப்பதையும் நினைவுகூறுங்கள். இன்னும் ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் எவ்வித பலனும் அளிக்காது, எந்த நஷ்டஈடையும் அங்கீகரிக்கப்படவும் மாட்டாது, யாருடைய பரிந்துரையும் அதற்கு பலன் அளிக்காது, அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். அப்படிப்பட்ட நாள் அந்த நாள். அல்ஹம்துலில்லா. இந்த மூன்று செய்திகளை இந்த வசனங்கள் வாயிலாக இப்ப தெரிஞ்சுக்கிட்டோமா? இந்த இடத்துல நம்ம இப்படி நம்ம துவா செய்வோம் இன்ஷால்லா. யா அல்லாஹ், நான் வந்து உனக்கு கீழ்ப்படியக்கூடிய நல்லடியானா இருக்கணும், வறுமை நாளில் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கிய வழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திரும்ப துவா செய்யணும். அல்லாவுடைய உதவி இல்லாம எந்த பரிந்துரை வச்சோ எந்த பகரத்தை கொடுத்தோ நம்ம நரகத்திலிருந்து தப்பிக்க முடியாது, சொர்க்கத்தை அடைய முடியாது. அப்ப அல்லாட நம்ம சொர்க்கத்தை கேட்க நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடணும். அடுத்தது இந்த இடத்துல நம்ம ஒரு திட்டமிடுவோம், ஒரு முயற்சி செய்வோம். என்ன அப்படின்னு சொன்னா, யாவா இன்ஷா அல்லா நிச்சயமாக அல்லாவுடைய அருட்கொடைகள் முக்கியமா அல்ஹம்துலில்லாஹ் என்று உன்னை துதிக்கும் போதெல்லாம் நான் என்ன செய்வேன், அதிகமா நான் சொல்லுவேன். ஏன்னா அல்லாஹ் கொடுத்துருக்கூடிய நேமத்து நன்றி செலுத்துங்கள் அப்படிங்கிற அடிப்படையில தான் நினைவு கூறுங்கன்னு சொல்றான். அப்ப நினைவு கூறி அல்லாவுடைய நேமத்தை நினைவு கூறி அல்லாஹ் நன்றி செலுத்துவதனுடைய ஒரு குறைந்தபட்ச ஒரு நன்றி உணர்வு தான் என்ன, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது. அல்லாஹ் கொடுத்த நேமத்தை நினைச்சு பார்க்கும்போது அதனாலதான் ஒரு சாப்பாடு, ஒரு கவலம் உண்டாலும், ஒரு மிடர் தண்ணீர் அருந்தினாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய அடியாரை கொண்டு அல்லாஹ் திருப்தி அடைகிறான். அதனால அது அல்லாஹ்வுக்கு நாம் வெளிப்படுத்தக்கூடிய நன்றியினுடைய ஒரு அம்சம். அந்த அடிப்படையில குறைந்தபட்சம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய பழக்கத்தை, உணர்வு பூர்வமா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். கொண்டு வரலாமா? இதுதான் ஒரு வசனத்தை படிச்சோம், அதிலிருந்து ஒரு சிறிய அமலை எடுத்துக்கொண்டோம் எனக்கூடிய ஒரு ஒரு திட்டமிடுதல். அல்ஹம்துலில்லாஹ் என்னென்ன வார்த்தைகள் வந்தது, நியமத்தின் பன்மை என்ன, அருக்கொடை அருக்கொடைகள், பிளெஸிங் பிளெஸிங்ஸ், ஆலமீன் என்பது பன்மை, அதனுடைய உரிமை என்ன, ஆலமுன் ஆலமீன, ஆலமுன் ஆலமீன, அகிலம் அகிலங்கள். அடுத்தது யௌமுன் என்பது ஒருமை, ஐயாம் என்பது பன்மை, நாள் நாட்கள், டேடேஸ். நஃப்ஸுன் அன்ஃபுஸுன், இது பல தடவை வந்திருக்கு, ஆன்மா ஆன்மாக்கள். அடுத்து வினைச்சொற்கள், வினைச்சொற்கள்ல உதுகுரு பல தடவை வந்துருச்சு, உதுகுரு உதுகுரு. அடுத்து இது சற்று குறைவாக வரக்கூடிய வார்த்தை தான், யுக்குபாலு. இதனுடைய பேட்டர்ன் என்ன, கபில யக்குபாலு, அங்கீகரித்தான், ஏற்றுக்கொண்டான், ஏற்றுக்கொள்கிறான், யுக்குபல் ஏற்றுக்கொள், காபிலுன் ஏற்றுக்கொள்பவன், மக்பூலுன் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், துவா மக்பூல் ஆகணும்னு சொல்லுவோம். சரிங்களா, துவாவுன் மக்பூல் அப்படின்னு சொல்றோம்ல, ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவா. சின்னர்களை ஹஜ்ஜு மக்பூல்னு சொல்லுவாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். கபூல் என்றால் அங்கீகரிக்கப்படுதல், ஏற்றுக்கொள்ளப்படுதல், கபூல் ஹோஜானா அப்படின்னு சொல்லுவாங்க.
கபூல் ஆகணும். நஃபா இன்ஃபாவு 42 தடவைகள் குரான்ல வருது இல்ல, பலன் அளித்தல், பெனிஃபிட், பெனிஃபிட் கொடுத்தல், சரிங்களா? நஃபா இன்ஃபாவு இன்ஃபா நாஃபிஉன், அதனுடைய பெண்பால் தான் நாஃபிஆ, சரிங்களா? இல்மன் நாஃபிஆ என்று சொல்றது, பெண்பால சொல்லல, நசபுடைய நிலைமை அல்லாம இல்மன் நாஃபியா, பலன் தரக்கூடிய கல்வியை தருவாய், அப்ப பலன் அளிக்கக்கூடியது. மன்ஃபூன் நஃபுன், பலன் அளித்தல். ஓகே, ஷஃபாஅத்துன், இதுலயே வினை சொல் இருக்குது, ஷஃபாஅ யஷ்ஃபஉ, பரிந்துரை செய்தான், பரிந்துரை செய்கிற, இஷ்ஃபா பரிந்துரை செய், ஷாஃபிஉன் பரிந்துரையாளர், பரிந்துரைப்பவர், மஷ்ஃபூஉன் பரிந்துரைக்கப்படுபவர், ஷஃபாஅத்துன் பரிந்துரை செய்தல், சிபாரிசு செய்தல், ரெக்கமெண்டேஷன். நசோலையன் சொல்லலாம், மாஷல்லா பல தடவை வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல இருந்து படிச்சுட்டே வரும். அடுத்து வீக் லெட்டர்ல வந்து ஜஸா எஜ்ஜி, ஜஸா எஜ்ஜி என்றால் பலன் அளித்தல், பகரம் கொடுத்தல், அதே போன்று கூலி வழங்குதல், அதை வச்சுதான் நம்ம ஜஸாக் அல்லாஹ் ஹைரன், அல்லாஹ் உங்களுக்கு ஹைரை நன்மையை கூலியாக வழங்குவானாக. இங்க லா தஜி வந்துச்சு, இதனுடைய ஃபைல் என்ன, ஜஸா எஜ்ஜி ஹதா எஹ்தி மாதிரி, ஜஸா எஜ்ஜி இஜிஜி ஜாஸின் மஜ்ஜியும் ஜஸாவும், கூலி வழங்குதல், பலன் அளித்தல் என்ற பொருள்பட. அடுத்து மஸ்ஜித் ஃபீஹினுடைய அமைப்புல பார்த்தோம்னா அன்அம்து வந்துச்சுல, அன்அம யுன்இமு, அன்அம யுன்இமு, அன்இம் முன்இமுன், முன்இமுன் இன்அமுன், இதன் பொருள் என்ன, வழங்குதல், கொடை வழங்குதல், அருள் புரிதல் என்று பொருள், சரிங்களா? அது கொடுத்தல்னு சிம்பிளா சொல்லிருக்கோம். ஓகே ஃபைன். அடுத்து ஃபத்தல யுஃபத்திலு, ஃபத்தல் துலேந்து வந்தது, சரிங்களா? ஃபத்தல மேன்மைப்படுத்துதல், தேர்ந்தெடுத்தல், எல்லா பொருளும் இதுக்கு சொல்லலாம். ஃபத்தல யுஃபத்திலு அல்லம பேட்டன், ஃபத்தல யுஃபத்திலு ஃபத்தில், முஃபத்திலு முஃபத்தலு தஃதீலு, மேன்மையாக்குதல், மேன்மைப்படுத்துதல், தேர்ந்தெடுத்தல், சிறப்பித்தல், எல்லா பொருளும் இதுல இருக்கு. ஃபத்தல்னா சிறப்பு. ஓகே, அடுத்து இத்தகா எத்தகி இஃதலஃபப்படல், இத்தகா எத்தகி குரல் ரொம்ப அதிகமாக வர வார்த்தை பாருங்க, இத்தகா எத்தகி இத்தகி முத்தகி முத்தகன் இத்திகாவுன் அஞ்சுதல், பயப்படுதல். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். 18 பியினுடைய குரான் பகுதியை நாம் நிறைவு செய்தோம். இன்ஷா அல்லாஹ் இலக்கண பகுதியில் நம்ம சந்திக்கலாம். சுபஹானகல்லாஹு பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வஅதுபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله، ما بعد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي، ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கு குறித்தானவர்களே, அல்குரான் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 5வது பாடத்திட்டத்தினுடைய 18வது பக்கத்தினுடைய 2வது கிராமர், 18B கிராமர் பகுதியை இப்போது நாம் இன்ஷாஅல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தில் நாம் 3வது வகையான ஜோடியை இன்ஷாஅல்லாஹ் பார்க்கிறோம். 2 வகையான ஜோடிகள் பார்த்து முடிச்சிட்டோம், ஞாபகம் இருக்குல்ல? அடுத்து 3ஆம் வகையான ஜோடி பார்க்க போறோம். இதுல வந்து இஸ்மு இஷாரா, சரிங்களா? இஷாராவுடைய சொல், பிறகு அதை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் இஸ்மு வரப்போகுது. இஷாரா பிளஸ் இஸ்ம், இஷாரா பிளஸ் இஸ்ம், உதாரணத்துக்கு ஹாதா ஹா உலா போன்ற வார்த்தைகள் எல்லாம் இஸ்மு இஷாராக்களில் கட்டுப்படக்கூடியது. அதை தொடர்ந்து வரக்கூடிய இஸ்முக்கான கிராமர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அரபு மொழி என்பது சர்ஃப் மற்றும் நகுவை கொண்டது. இதை பற்றி மாஷாலா நம்ம என்ன செய்யறோம், தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்துட்டே தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஃபாஇன் லாம் அப்படிங்கிற ஒரு ரூட் வேர்ட்ல இருந்து பல வார்த்தைகள் டிரைவ் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஃபாஇல் மஃபூல் ஃபைல், சரிங்களா? ஃபைல் தும் ஃபைல்னா இஃப் அல் லாட் ஆஃப் அல் போன்ற என்ன ஒரு வார்த்தையை நம்ம கொண்டு வந்தாலும் அதுக்கு பேர் தான் நம்ம சர்ஃப் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நெஹு அப்படிங்கிறது வார்த்தைகளை கொண்டு வாக்கியங்களை உருவாக்குவது. அதுல எந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட் ஆக்கணும், ஆப்ஜெக்ட் ஆக்கணும், இங்கே சப்ஜெக்டா இருக்கா, ப்ரெடிகேட்டா இருக்கா, இது நாமினல் சென்டென்ஸ்க்கான சட்டம் என்ன, வேர்பல் சென்டென்ஸ்க்கான சட்டம் என்ன, சிங்குலர் ப்ளூரல் மாஸ்குலின் ஃபெமினைன் ஜெண்டர், அதே மாதிரி டென்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம மைண்ட் பண்ணி அதை வந்து சரியான முறையில் அமைத்து உருவாக்கக்கூடியதற்கான விளக்கம் அந்த ஞானம் அதுதான் நஹ். அதே போல ஒரு வாக்கியத்துல வந்து இது இதுவாக இருக்கிறது, இங்கே இது இதுவாக இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது, இதுக்கு பேர் தான் நஹ். ஃபீ வந்தனாலதான் அல்லாருது என்பது மஜூரா இருக்கு, இன்ன வந்தனாலதான் இன்னைக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இஸ்மு வந்து இன்ன தாரிக்கல் பைத் என்று வந்திருக்கு. இது போன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, இதை பற்றியான விஷயங்கள் எல்லாம் அடங்கியிருக்கக்கூடிய கல்விக்கு பேர் தான் நஹ் என்று நாம் சொல்வோம். ஷார்ட்டா சொல்றதா தான், நஹ் என்பது வாக்கியத்தினுடைய வார்த்தையினுடைய இறுதி சம்பந்தப்பட்டது, சரிங்களா? அல் அருதுவா, அல் அருதவா, அல் அருதியா, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான், சரிங்களா? எஃப் அல் என்று சொல், எஃப் அலுவா, எஃப் அல் ஆ, சரிங்களா? எஃப் அலவா, அந்த மாதிரி அந்த வார்த்தையினுடைய இறுதியில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, அதுக்கான காரணங்கள் என்ன, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு பேர் தான் நஹ். சரி, பாருங்க, இந்த வகையான வாக்கியங்கள் நம்ம படிச்சுட்டு வரோம். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், ஓகேங்களா? ஜும்லா இஸ்மியா படிச்சிருக்கோம். அல்லாஹு கஃபூருன், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். இன்னல்லாஹ கஃபூருன், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவன்.
كان الله غفورا الله மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் சரிங்களா நிச்சயமாக الله மன்னிக்க கூடியவன் அப்படி நம்ம சிம்பிளா டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் என்ன الله غفورனுக்கு كان الله غفورனுக்கு நிச்சயமாக الله மன்னிக்க கூடியவனாக அப்படிங்கறனால அது அப்படியே மாறுது மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் சரிங்களா இதே الله அல்லாதவர்களுக்கு சொன்னோம்னா இருந்தான்னு சொல்லுவோம் الله இருக்கிறான் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் ஜும்லா ஃபேலியாக்கு خلق الله الارض الله பூமியை படைத்தான் இது இந்த மாதிரியான சென்டென்ஸ் நம்ம படிச்சுட்டு வர்றோம் சரிங்களா இரண்டு வகையான ஜோடிகள் படிச்சு முடிச்சிட்டோம் ஜார் மஜ்ரூர் ஹுரூஃப் அல் ஜர்க்கு பிறகு மஜ்ரூராக வர்றது ஃபில் அருதி ஃபில் அருதி லில்லாஹி மினல் பைத்தி இலல் மஸ்ஜிதி இந்த மாதிரி ஹர்ஃப் அல் ஜர்க்கு பிறகு மஜ்ரூராக கூடியது ஃபர்ஸ்ட் ஜோடி நம்ம கற்றதுல அடுத்த ஜோடி சிஃபா கொண்டது எது கான்பால் பென்பால் பன்மை எல்லாம் சென்ற பாடம் வரைக்கும் நம்ம படிச்சோம் பைத்துன் கபீருன் ஒரு பெரிய வீடு அபிகாஸ் இப்படிப்பட்டது நம்ம பார்த்தோம் ஜூலூன் சாலிஹன் முஃமினுன் சாதிக்குன் முஸ்லிமுன் சாதிக்குன் இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்தோம் இப்போ வந்து இஸ்மி இஷாராக்கள் வரக்கூடிய உதாரணங்களை நம்ம பார்க்க போறோம் மூன்றாவது வகை ஜோடி தான் என்ன இஸ்மி இஷாராக்கள் வரக்கூடியது உதாரணமாக ஜாலிக்கல் பைத்து போன்ற சென்டென்ஸ் எல்லாம் நம்ம இன்ஷால்லா பார்க்க போறோம் பாருங்க முதல் ரெண்டு ஜோடி என்னது ஃபில் அருதி அதே மாதிரி ரெண்டாவது ஜோடி பைத்துன் கபீருன் சரிங்களா அதுக்கு பல உதாரணங்கள் நம்ம பார்க்கறதா இருந்தா ஹாதா பைத்துன் கபீருன் இது ஒரு பெரிய வீடு ஒரு பெரிய வீட்டை கண்டான் இருக்கிறான் பெரிய வீட்டில் செய்திருக்கிறான் இப்படி நம்ம இஸ் பிளஸ் அட்ஜெக்டிவ் இஸ் பிளஸ் சிஃபா பெயர்ச்சொல் அத்துடன் சேர்ந்து ஒரு வர்ணனை பெயர்ச்சொல் சரிங்களா இதை நம்ம பார்த்தோம் இதுக்கு வந்து ரஃபா நிலை நசவு நிலை ஜரு நிலை அதுல ஒருமை பன்மை ஆண்பால் பெண்பால் டுகெதர் மாஷாலா ஹசீன் அடுத்து மாஷால்லா நம்ம அடுத்த வகை இப்ப பார்க்க போறோம் சரிங்களா அதுதான் மூன்றாவது வகை இஷாரா சுட்டிக்காட்டும் பெயர்ச்சொல் சுட்டிக்காட்டக்கூடியது டெமன்ஸ்ட்ரேட்டிவ் என்று நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம் டெமன்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரனவுன் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அதற்கான ஒருமை பன்மை வார்த்தை தான் ஆண்பால்ல பேசிக்கா சொல்லும் போது ஹாதா இதுன்னு சொல்லுவோம் ஒரு ஆப்ஜெக்ட சொல்லும் போது மனிதனை சொல்லும் போது அதாவது பர்சனை சொல்லும் போது இவன் அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிப்போம் நான் பர்சனா ஒரு ஆப்ஜெக்டா சொல்லும் போது இதுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறோம் சரிங்களா திஸ் இட் இப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லிக்கலாம் சரிங்களா ஹவுலா என்று சொன்னால் இவர்கள் சரிங்களா ஹவுலா இ இப்படி நம்ம ஆக்ஷன் காட்டுவோம் சரிங்களா ஹாதா திஸ் ஹவுலா இ தீஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இவர்கள் அல்லது இவைகள் இவை என்று பொருள் சரிங்களா இதுவும் நம்ம பொருட்களுக்கும் சொல்றோம் நபர்களுக்கும் சொல்றோம் பாருங்க உதாரணத்தோட பார்க்கும்போது பொருத்தமா இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம பேசும் பொழுது ஹாதாவை கொண்டு எதையாவது சுட்டி காட்டுவதனால் அது குறிப்பிடப்பட்டதாக ஆகிவிடுகிறது சரிங்களா அதோட அலிஃப்லாம் வந்து அது குறிப்பிடப்பட்ட டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறது காட்டுறதுக்காக வேண்டி அலிஃப்லாம் நம்ம சொல்றோம் இப்ப இந்த அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா இந்த ஹாதா பைத்துன்னா இது வீடு இட் இஸ் அ ஹவுஸ் திஸ் இஸ் அ ஹவுஸ் அப்படின்னு அர்த்தம் இது ஒரு வீடாகும் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் ஆயிரும் கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஆயிரும் அலிஃப்லாம்ல அது அறியப்பட்டதாக ஒன்றை நம்ம சுட்டி காட்டி சொல்றதா இருந்தா அந்த இந்த அப்படின்னு சுட்டி காட்டுறதா இருந்தா அலிப்லாம் வழங்கப்படும் அப்போ அது குறிப்பிட்டதாக ஆயிரும் சரிங்களா இந்தங்கிற மீனிங்ல வந்துடும் திஸ் ஹவுஸ் ஆயிரும் திஸ் இஸ் அ ஹவுஸ் அப்படிங்கிறது என்னவா மாறிடும் திஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி இன்கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸாவே அது இருக்கும் ஹாதல் பைத்து இந்த வீடு இப்ப இது ஒரு வாக்கியத்தினுடைய ஒரு பார்ட் தான் அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது சொல்லணும் கபீருன் பெரியது திஸ் ஹவுஸ் இஸ் பிக் அப்படிங்கிற மாதிரி அது வரும் ஹாதல் பைத்து இந்த வீடு மீனிங் என்ன இந்த வீடு திஸ் ஹவுஸ் இந்த ஜோடி இஷாரா அதாவது சுட்டு பேச்சல் வார்த்தையோடு சேர்ந்திருக்கிற சரிங்களா கேள்விக்கு பதிலாக கூட நம்ம சொல்லலாம் சரிங்களா எந்த ஒன்று அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அப்படிங்கும் போது இந்த வீடு எந்த வீடு அப்படின்னு கேட்கும் போது ஹாதல் பைட்ஸ் இந்த வீட்டை சொல்றேன் சரிங்களா எந்த பையனை சொல்றீங்க ஹாதல் வலது இந்த பையனை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அதற்கான ஒரு பதிலாக கூட இது அமையும் சரிங்களா எந்த ஒன்றுன்னு கேட்கறதுக்கு ஆன்சரா நம்ம சொல்லலாம் சரிங்களா சரி ஃபைன் ஹாதாங்கிறது என்ன சேஞ்சஸ் கிடமளிக்கும் ரஃபாவுடைய நிலைமையில எப்படி நெசவுடைய நிலைமையில எப்படி ஜருடைய நிலைமையில எப்படி ஏன்னா இது நம்ம மூணு ஸ்டேட்டையுமே பார்த்துட்டு தான் வர்றோம் அப்ப ஹாதா அப்படிங்கிறது வந்து என் நிலையிலும் மாற்றம் அடையாது இதுக்கு வந்து மபுனியான பெயர்ச்சொற்கள் என்று அரபி மொழியில சொல்லப்படும் இதெல்லாம் வந்து மபுனியான பெயர்ச்சொற்கள் அல் அஸ்மா உல் மபுனியா அதாவது கட்டப்பட்டது மபுனினா கட்டப்பட்டதுன்னு அர்த்தம் கட்டின பில்டிங் இருக்குது அதை நம்ம ஆட்ட முடியுமா அசைக்க முடியுமா அந்த மாதிரி ஹாதால நீங்க ஜூ ஜா ஜி எல்லாம் வச்சு ஆட்ட முடியாது அசைக்க முடியாது அப்படியே கல்லு மாதிரி இருக்கும் சரிங்களா அது கல்லு மாதிரி மூணு நிலைமையில ஒரே மாதிரி தான் இருக்கும் அசல் நிலை ரஃபோ நிலைமையிலையும் ஹாதா தான் நெசப்பு நிலைமையிலையும் ஹாதா தான்
ஜரூடு நிலைமையிலே ஹாதாதான், சரிங்களா? நம்மளா தெரிஞ்சுக்க வேண்டியதான். இங்க ரஃபோட இடத்துல இது வந்திருக்குது, ஆனால் அப்படியேதான் இருக்கு. நெசப்போட இடத்துல இது இருக்குது, ஆனால் அப்படியேதான் இருக்குது. ஜரூடு இடத்துல இது இருக்குது, ஆனாலும் அது மாறாம இருக்கு. அப்படின்னு நம்மளா புரிஞ்சிக்க வேண்டியதான், தெரிஞ்சுக்க வேண்டியதான். இன்ஷால்லாம் உதாரணம் பாருங்க, அசல் ஸ்டேட்ல சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவாங்க, ஹாதல் பைத்து இந்த வீடு அப்படின்னு சொல்லும் போது ஹாதல் பைத்து அப்படிங்கறது இதே ஸ்டேட்ல இருக்கும். நெசப்போட நிலைமையில சொல்லும் போது கூட ஹாதல் பைத்த, அந்த பைத் என்ற வார்த்தை மாற்றத்துக்கு உட்பட்டது, அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஹாதல் பைத்த உதாரணத்துக்கு இந்த வீட்டை அப்படின்னு நம்ம உதாரணத்துக்கு இங்க பேசும்போது ஹாதல் பைத்த அப்படின்னு சொல்லும் போது நம்ம அப்பவும் ஹாதாங்கிறது ஹாதாவா தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மஜ்ரூரா யூஸ் பண்ணும்போது இந்த வீட்டில் அப்படின்னு நம்ம உதாரணத்தை சொல்ல போறோம் அப்படின்னா கூட ஹாதல் பைத்தி என்று தான் வரும், ஹாதால மாற்ற ஏற்படாது. ஒரு ஃபீ உதாரணத்துக்கு நீங்க முன்னாடி இருக்கிற மாதிரி நினைச்சுக்கீங்க, ஃபீ ஹாதல் பைத்தி என்று வரும் பொழுதுலாம் இப்படிதான் இருக்கும். அப்போ ரஃபா நிலையிலும் நசவு நிலையிலும் ஜரூடு நிலையிலும் என்ன ஆகாது, ஹாதாங்கிற வார்த்தை ஆட்டம் காணாது, அது மாற்றத்துக்கு இடம் அளிக்காது. ஹாதல் பைத்து, ஹாதல் பைத்த, ஹாதல் பைத்தி, there will be no changes. okay, இப்ப நம்ம இத நம்ம ஆக்சன் கூட டிபி யோட என்ன செய்ய போறோம், பிராக்டீஸ் பண்ண போறோம். பைத்தி எனது வீடு, ஹாதல் பைத்து இந்த வீடாகும். மை ஹவுஸ் இஸ் திஸ் ஹவுஸ், திஸ் இஸ் மை ஹவுஸ் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம். பைத்தி எனது வீடு என்பது ஹாதல் பைத்து இந்த வீடாகும். அப்ப இந்த இடத்துல ஹாதல் பைத்துங்கிறது ரஃபோட நிலைமையில இருக்கு, அப்போ அப்படியேதான் அது இருக்கு. பைத்தி எனது வீடு, எனது இல்லம் என்பது ஹாதல் பைத்து இந்த வீடாகும். ஓகே, இது எப்படி நம்ம சொல்லுவோம். அப்போ இத வந்து ரஃபா ஸ்டேட்ல நம்ம சொன்னோம், ரஃபா ஸ்டேட்ல சொல்றதுக்கான ஆக்ஷன் என்ன, பைத்தி. ஓகேங்களா, ஹாதல் பைத்து இந்த வீடாகும், பைத்தி ஹாதல் பைத்து இந்த வீடாகும் ரஃபோட நிலைமையில. அடுத்து ரஆ ஸைதுன், ஸைது கண்டான், ஹாதல் பைத்த இந்த வீட்டை கண்டான், ஸைத் ஹாதல் பைத்த இந்த வீட்டை கண்டான். அப்போ நசபுட நிலைமையில மஃபூலாக வரும் பொழுது அது ஃபத்ஹா பெட் வருகிறது. அந்த ஃபத்ஹாலா நம்ம பைத்துக்கிற வழியில தான் பார்க்க முடியும். ஹாதா என்பது ரஆ என்பதற்கு பிறகு மஃபூலா வந்தனால, ஆப்ஜெக்டா வந்தனால, அஃபெக்டடா வந்தனால, பாதித்த நிலையில வந்தனால அது ஃபத்ஹா பெற்று வரல, அது ஆல்வேஸ் ஃபத்ஹா நிலைமையில தான் இருக்கும். ஓகேங்களா, ரஃபா நிலைமையிலையும் அது ஃபத்ஹா தான், ஹாதா என்று தான் இருந்தது, நசப் நிலைமையிலும் அது ஹாதா என்று தான் இருக்கிறது. அப்போ நீங்க இந்த ஹாதாவை தூக்கிட்டீங்கனாலும் கூட இந்த இடத்துல நீங்க புரிஞ்சு, ரஆ ஸைதுன் அல் பைத்த, ஸைத் ஒரு வீட்டை கண்டான் அப்படின்னு அர்த்தம் ஆயிரும்ல, ரஆ ஸைதுன் ஹாதல் பைத்த, ஸைத் இந்த வீட்டை கண்டான் நசப் நிலைமையில. அடுத்து பாருங்க, ஸைதுன் ஸைத் இருக்கிறான், ஃபி ஹாதல் பைத்தி, ஸைதுன் ஃபி ஹாதல் பைத்தி, ஸைத் இந்த வீட்டில் இருக்கிறான் என்று பொருள். மஷாஅல்லாஹ். அதே மாதிரி ஒரு நான் பர்சனுக்கான எக்ஸாம்பிள் பார்த்து, இப்ப பர்சனுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போமா, ஹாதல் முஸ்லிமோ இந்த முஸ்லிம், திஸ் முஸ்லிம், திஸ் இஸ் எ முஸ்லிம்னு சொல்லிடாதீங்க. அப்ப ஹாதா முஸ்லிம் உன்னாதான், திஸ் இஸ் எ முஸ்லிம், இவர் ஒரு முஸ்லிமானவர் என்று பொருள். இங்க என்ன வருதுன்னா, ஹாதல் முஸ்லிமோ, ஹாதல் முஸ்லிம, ஹாதல் முஸ்லிமி என்று வருகிறது, சரிங்களா? இப்படிதான் இதுல மாற்றம் ஏற்படும். பிராக்டிஸ் பண்ணலாமா, ஜா, சரிங்களா? இப்ப ரஃபோட நிலைமைக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஜா வந்தா, ஹாதல் முஸ்லிமோ இந்த முஸ்லிம் வந்தார் ரஃபோட நிலைமையில. ஓகேங்களா, திஸ் முஸ்லிம் கேம், திஸ் முஸ்லிம் பர்சன் கேம். ஓகேங்களா, ரஆ ஸைதுன், ஸைத் கண்டான், ஸைத் கண்டார், ஹாதல் முஸ்லிம இந்த முஸ்லிமை ஸைத் பார்த்தான் என்று பொருள், சரிங்களா? அப்ப ரஆ ஸைதுன் ஹாதல் முஸ்லிம இந்த முஸ்லிமை ஸைத் கண்டான் பார்த்தான். அடுத்து பாருங்க, சமிஅ ஸைதுன், ஸைத் கேட்டான், மின் ஹாதல் முஸ்லிமி இந்த முஸ்லிமிடம் இருந்து ஸைத் கேட்டான். அப்போ இங்க ஜாருக்கு பிறகு மின் என்பதற்கு பிறகு ஹாதா என்பது மாற்றத்துக்கு இடமளிக்கவில்லை, ரஆ ஸைதுன் என்பதற்கு பிறகு பாதிப்படைந்த நிலையில் கூட ஹாதா என்பது மாற்றமாகவில்லை. ஜாக்கு பிறகு அது ஃபாயிலாக ரஃபோட நிலைமையில் வரும் பொழுதும் அது மாற்றத்துக்கு இடமளிக்கவில்லை. எல்லா நிலைமையிலும் ஹாதா 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 என்பதாக ஒரே நிலையில தான் இருக்கு. ஆனா அது இந்த இடத்தில் ஜாக்கு பிறகு ஹாதல் முஸ்லிம் என்பது ரஃபா, ரஆ ஸைதுன் பிறகு ஹாதல் முஸ்லிம் என்பது நசப், சமிய ஜெய்துனுக்கு பிறகு மின் ஹாதல் முஸ்லிம் என்பது ஜர், சரிங்களா? எப்படி முஸ்லிமும் முஸ்லிம முஸ்லிம் என்பது மாற்றத்துக்கு இடமளித்ததோ, ஹாதா என்பதும் அது இடமளிக்க வேண்டும், ஆனால் இடமளிக்காமல் அது இருக்கிறது. ஆனால் நிலை என்ற அடிப்படையில் அது ரஃபோடைய நிலைமையில் தான் முதல் ஹாதா இருக்கிறது, நசபுடைய நிலைமையில் தான் இரண்டாம் ஹாதா இருக்கிறது, ஜர்ருடைய நிலையில் தான் மூன்றாம் ஹாதா இருக்கிறது. ஆனால் வெளிப்படையில் அது மாற்றத்தை காட்டவில்லை, ஆனால் இடத்தால் அது ரஃபா முதல் ஹாதா ரஃபா, ரெண்டாவது ஹாதா நசர், மூன்றாவது ஹாதா ஜர் என்பதை மறந்துடக்கூடாது. அதனால தான் நம்ம ஆக்ஷன் வந்து இப்படிதான் சொல்றோம். திரும்ப ஒரு தடவை ஃபைனலா சொல்றதாந்தா, ஜா ஹாதல் முஸ்லிமு, ரஆ ஸைதுன் ஹாதல் முஸ்லிம, சமிய ஸைதுன் மின் ஹாதல் முஸ்லிமி என்று நாம் சொல்ல வேண்டும். ப்ளூரல் காணது பார்ப்போமா, ஹாதல் முஸ்லிமோ,
இந்த முஸ்லிம். அதே ப்ளூரல் சொல்லும் போது ஹவுலாய் முஸ்லிமீன், ஓகேங்களா? ப்ளூரல் எப்படி சொல்லுவோம்? ஹாதல் முஸ்லிமு, இந்த முஸ்லிம். ஹவுலாய் முஸ்லிமீன், இந்த முஸ்லிம்கள். தீஸ் முஸ்லிம்ஸ் என்று பொருள், இந்த முஸ்லிம்கள் என்று பொருள். ஓகே, இதுக்கும் அதே நிலைமை தான். ஹவுலா என்பது மப்னி தான், அதுவும் கல்லு மாதிரி தான், அது வந்து ஆடாது அசையாது, எந்த மாற்றத்துக்கும் இடம் அளிக்காது, சரிங்களா? ஹவுலாய் ரஃப நிலைமையில, ஹவுலாய் நசபு நிலைமையில, ஹவுலாய் ஜருடைய நிலைமையில சேம். எக்ஸாம்பிளோட சொல்றதா இருந்தா ஹவுலாயில் முஸ்லிமூன், இந்த முஸ்லிம்கள். ரஃப நிலைமையில ஹவுலாயில் முஸ்லிமீன், இந்த முஸ்லிம்கள். நசபு நிலைமையில ஹவுலாயில் முஸ்லிமீன், இந்த முஸ்லிம்கள். ஜருடைய நிலைமையில இப்படிதான் இது இருக்கும். சென்டென்ஸோட கூட நீங்க பாருங்க, ஜா ஹவுலாயில் முஸ்லிமூன், இந்த முஸ்லிம்கள் வந்தார்கள். அவங்களாம் ஃபாயில், அப்போ ரஃப நிலைமையில இருக்குது. ஹவுலாவை தான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஜா அல் முஸ்லிமூன் அப்படிங்கிற மாதிரி முஸ்லிம்கள் வந்தார்கள், இந்த முஸ்லிம்கள் வந்தார்கள். நீங்க அரபியில சொல்றதா இருந்தா ஜா ஹவுலாயில் முஸ்லிமூன், இந்த முஸ்லிம்கள் வந்தார்கள். ரஃபா நிலைமையில், ஜா ஹவுலாயில் முஸ்லிமூன், ரஃபா நிலைமையில். நசப் நிலைமையில எப்படி சொல்லணும்? ரஹா ஜெய்துன் ஹவுலாயில் முஸ்லிமீன், இந்த முஸ்லிம்களை ஜெய்து கண்டான். ரஹா ஜெய்துன் ஹவுலாயில் முஸ்லிமீன், இந்த முஸ்லிம்களை ஜெய்து கண்டான். அடுத்து சமிய ஜெய்துன், ஜெய்து கேட்டான். மின் ஹவுலாயில் முஸ்லிமின், ஜருடைய நிலைமையில, ஜருடைய நிலைமையில ஹவுலாயும் ஜருக்காக மாறாது. முஸ்லிமின் என்பதும் நசபுலையும் ஜருலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு, அதனால அது அப்படியே தான் இருக்கு. நசபுலையும் ஜருளையும் ஆல்மோஸ்ட் சேம் லெவல்ல தான் இருக்கு. ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் வைஸ் புரிஞ்சுக்கணும். ரஹா ஜெய்துனுக்கு பிறகு அது ஃபாயில் அப்ஜெக்ட் என்ற அடிப்படையில ஹவுலாயில் முஸ்லிமின் என்பது நசபு நிலையாகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி செமிய ஜெய்துனுக்கு பிறகு மின் என்ற ஜார் வந்தனால, ஹர்ஃபுல் ஜர் வந்தனால, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹவுலாயில் முஸ்லிமின் என்பது மஜ்ரூராகத்தான் இருக்கிறது என்று நாமே புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, ஒரு தடவை ஆக்ஷனோட மட்டும் சொல்லுவோம். ஜா ஹவுலாயில் முஸ்லிமூன், ரஆ ஜெய்துன் ஹவுலாயில் முஸ்லிமீன். அதே போன்று செமிய ஜெய்துன் மின் ஹவுலாயில் முஸ்லிமீன். இது இந்த அப்படிங்கிறதுக்கு தான் ஹாதா ஹவுலா, திஸ் தீஸ்ங்கிறதுக்கு, தட் தோஸ் இருக்குல்ல அந்த அப்படிங்கிறதுக்கு, ஜாலிக்க அவர்கள் அந்த ப்ளூரலுக்கு சொல்றதுக்கு போது உலாய்க்க தூஸ் அப்படிங்கிற தூரத்து சுட்டி காட்டு பேர்ச்சல். கிட்டத்துல இருக்கக்கூடியதுக்கு அல் இஸ்முல் இஷாரா லில் கரீப்னு சொல்லுவாங்க, ஹாதா ஹவுலாய். அல் இஸ்முல் இஷாரா லில் பஈத், தூரத்துல இருக்கிறது சுட்டி காட்டுறதுக்கு வந்து ஜாலிக்க உலாய்க்க. இது ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஹாதா ஹவுலாயுடைய இடத்துல நீங்க தாலிக்கு உலாய்க்க வச்சீங்கன்னா அப்படியே ஃபிக்ஸ் ஆகும். மீனிங்ல மட்டும் என்ன சேஞ்ச் ஆகும்? இந்தங்கிற இடத்துல அந்தன்னு வரும், இங்கிலீஷ்ல திஸ்ங்கிற இடத்துல தட்டுன்னு வரப்போகுது, அவ்வளவுதான். இங்க ஒரு தடவை சொல்லுவோம். குரான்ல இருந்து மாஷால உதாரணம் பாருங்க, ஹைர் அலம்துல்லா, குரானோட இந்த உதாரணத்தை பாருங்க. அவுஹைனா இலைக்க ஹாதல் குர்ஆன. அப்ப இந்த இடத்துல வந்து அவுஹைனா இலைக்க பிறகு இது ஆப்ஜெக்டா இருக்கு. நாம் வஹியாக அறிவித்தோம் எதை? ஹாதல் குர்ஆன. குர்ஆன் என்பது ஆப்ஜெக்ட், அதனால ஹாதல் குர்ஆனுங்கிறத வந்து நம்ம நசபுடைய நிலைமையில இது புரிஞ்சு. அவுஹைனா இலைக்க ஹாதல் குர்ஆன, இந்த குர்ஆனை உமக்கு நான் வஹியாக அறிவித்தோம். அடுத்து பாருங்க, நேர்வழி காட்டுகிறது. அப்போ பாருங்க, ஹாதா என்பது எந்த மாற்றத்துக்கும் இடமளிக்காது. அது இன்ன வந்தாலும் வராட்டாலும் ரஃபோலையும் அப்படிதான் இருக்கும். இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் நசபுடைய இடத்துல வந்திருக்குது ஹாதா என்பது. அடுத்து இந்த இடத்துல பாருங்க, ஃபீக்கு பிறகு ஹாதா என்பது மஜ்ரூராக இருக்கிறது. ஆனா மஜ்ரூருக்கான அடையாளம் இருக்குமா? இருக்காது. நான் கல்லு என்ற எந்த மாற்றத்தையும் அசையவே நீங்க எதிர்பார்க்காதீங்க, அது கல்லு மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதான் மபினின்னு சொல்லுவாங்க. ஓகே, வலகத் தரப்னா லின்நாஸி ஃபீ ஹாதல் குர்ஆனி மின் குல்லி மஸல், சூர பனி இஸ்ரائيல நம்ம இதை பார்க்கிறோம், சரிங்களா? அப்போ ஃபீ ஹாதல் குர்ஆனி, இந்த குர்ஆனில் மனிதர்களுக்கு எல்லா விதமான உதாரணங்களையும் நாம் விளக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபீ ஹாதல் குர்ஆனி, இது மஜ்ரூர். ஓகே, அல்ஹம்துலில்லா. சோ இப்ப நம்ம வந்து ஹாதா ஹவுலாயி அப்படிங்கிறதுக்கு அதிகமான உதாரணங்களை பார்த்தோம். குரானுடைய உதாரணங்கள்ல நம்ம ஹாதா கணசில உதாரணங்கள் பார்த்தோம். இந்த மாதிரி தான் நம்ம தாலிக்க உலாய்க்க ஹவுலாயி நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கான உதாரணங்கள் நம்மளுக்கு குரான்ல இருக்கு. அதை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யலாம்? இன்ஷால்லா நல்ல முறையில புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த அமர்வில் இந்த 18B-னுடைய கிராமரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்மிஷராவோட பெயர்ச்சொற்கள் வருவது. அதற்கான உதாரணங்கள்ல ஹாதா ஹவுலாயி தாலிக்க உலாய்க்க, இந்த அந்த அப்படிங்கிற சிம்பிளா தமிழே சொல்லிடுவோம். திஸ் தட் நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். அதுக்கு ஒருமை பன்மையை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அதுக்கான போதுமான உதாரணங்களை மாஷா என்ன செஞ்சிருக்கோம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். இதை நல்ல முறையில் என்ன செய்யுங்க, மனசுல பதிவு செய்யுங்க.
ஹோம்ஒர்க் எல்லா விதமான ஹோம்ஒர்க்கையும் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அன்றை அந்த பாடத்தில் நம்ம படித்த விஷயங்கள் நல்ல முறையில் மனதில் பதிவதற்கு அது இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு தோதுவாக இருக்கும். அல்லாஹ் போதுமானவன். சுப்ஹானக அல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதுப் இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.